ரொம்ப நாளா ஆலையா காணா, திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன மேன், ரொம்ப மிஸ் பண்றியா? வாயன் டீ சாப்பிட்டு பேசுவோம். உங்களுக்குலாம் கொழுப்பு ஏறிடுச்சியா? ராதா, இவன் தினமும் போட்ட சிக்கன் பிரியாணி மட்டன் குருமா தின்னு தின்னுதா கொழுப்பு எடுத்து ஆளையிறோம்ல. ஏந்து போறீங்களா? துரு தண்ணி பிடிச்சி மூஞ்சில ஊத்துட்டுமா? இந்த மூலிப்பள்ளியோட வந்தா இந்த காரியமும் உருப்படாது. இல்ல கொய்யா மர ரச கொழுந்த நாரு வச்ச மரம் கொழுந்த வந்து ஒண்ணு வரா பிரியாணி வாங்கிட்டா. ஏய், இன்னைக்கு ரெண்டா வாங்கிட்டு வந்தாவன். நான் மணிமரா, லெக் பீஸ் காணும். உனக்கு லெக் பீஸ் தானே வேணும்? இந்தா சாப்பிடியா, லெக் பீஸ் கேக்குதான். அவரே நமக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் பிரியாணி கேட்டது மட்டும் இல்லாம லெக் பீஸ் இல்லன்னு சண்டை போறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா படுதா? இல்ல ஜாஜி, நம்மளாம் வாயிருந்து எவ்வளவு சாப்பிட்டுறோம். நம்ம கஷ்டப்பட்டுனா முடிவாரு, நம்ம வீணு கேட்டாதான் அவ்வளவு சாப்பிடறோம். அதனால தான் பாத்து சொன்னேன், தப்பா இருக்காத. என்ன மன்னிச்சிருங்க அண்ணா, உங்க நல்ல மனசு தெரியாம பேசிட்டேன். காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், எம் ஆர் ராதா, ஜான்சி ராணின்னு அவங்கள மாதிரி நீங்களும் தன்னம்பிக்கையா இருக்கணும் தானையா எல்லா தலைவர்கள் பேரையும் உங்களுக்கு வச்சிருக்கேன். ஆனா நீங்க என்னடா போய் தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கியா? கோச்சுக்காத கண்ணு, நித்த நாளைக்கு தான் இந்த கிழிஞ்ச பையை தூக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருப்பேன். உனக்காக ஒரு நல்ல பைய வாங்கி கொடுக்க கூட முடியலையே. கைகால் நல்லா இருந்தா ஏதாவது வேலைக்கு போயாவது சம்பாதிச்சு உனக்கு அந்த பைய வாங்கி கொடுத்துருப்போம். இந்த விளக்காத உடம்பு வச்சுக்கிட்டு என்னால என்ன பாசைய முடியும்? அதனால தான் கடகடையா போய் பிச்சு உனக்கு ஒரு பையாவது வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சு இதுக்காக அலைஞ்சோம்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணாயா, தயவு செய்து நீங்க பிச்சை எடுக்காம இருந்தா போதியா? நான் இருக்கிறதுக்கு நீங்க யாரும் பிச்சை எடுக்க வேண்டாம், எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க, யாரும் பிச்சை எடுக்க மாட்டேன்னு. நிச்சயமா சொல்றேன், இனிமே எந்த காரணத்தை பிச்சை எடுக்க மாட்டோம். சத்தியமா நாங்களும் பிச்சை எடுக்க மாட்டோம் மணிமாறா. இங்க பாரு மணிமாறா, உனக்கு வேணா வெட்டி விடுறேன், நீ காசு கூட தர வேணாம். ஆனா இவங்களுக்கு எல்லாம் எப்படி மணிமாறா? நாலு பேர் வந்து போற இடம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, தயவுசெய்து காலி பண்ணு மணிமாரா. அண்ணே, அப்படின்னா எனக்கு வேணா வெட்ட சொல்லி கிடுங்கண்ணே, நான் வேணா வெளியே கூட்டிட்டு போய் வெட்டிக்கிறேன். இங்க பாரு மணிமாரா, இது உனக்காக மட்டும்தான், சரியா? சரிண்ணே, உனக்கு என்ன ஸ்டைல்ல வெட்டணும்?
எனக்கு முடியெல்லாம் வெட்ட வேண்டாம். இந்த வெள்ள வெள்ளையா இருக்குல்ல, ஆமா இதெல்லாம் கருப்படிச்சு யூஸ் ஆகி. அவங்களோட பழைய வாழ்க்கை மாதிரி இப்போ உங்களோட ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்கன்றது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரியலி வெரி கிரேட் மணிமரன். ஆமா, இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு சேவை செய்யணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இப்படித்தான் ஒரு நாள் போமா, இதே வேலையா இருக்கேன், கிளம்பு போ. பதினஞ்சு ஆமா 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 ஆமா. என்னம்மா இந்த தண்ணி குடிக்கிறீங்க? இந்தாங்கம்மா இதை குடிங்க. அண்ணே, நேற்று ஒரு அம்மா இங்க இருந்தாங்கல்ல, அந்த அம்மா இங்க? அம்மா அந்த புளிய மரத்துக்கிட்ட இருக்க போய் பாருங்க. ஒன்பது வாசல் கூடம் உடல் கனவுகள் சுமக்கும் ஓடம் அன்று கண்மொழி அழுத ஜனனம் இன்று கண்முன்னியதற்கு மரணம் இறைவாணி எங்கே வலிதாமிச்சமிங்கே கடவுளை காண காத்திருக்கும் கண்கள் கண்ணீர் சிந்துவதோ ஏனோ நாடக மொழியா மேடையும் கலையா வேஷம் மட்டும் கலையாதது ஏனோ இறைவாணி எங்கே வலிதான் நிச்சயமிங்கே. இப்படித்தாங்க எனக்குள்ள இருக்க மனிதனையும் வெளிப்பட்டுச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ள இருக்க சுயநலத்தை மறந்து பொதுநலமா யோசிச்சாலே போதுங்க, அவங்க மனிதனைய வெளிப்படும். இன்னைக்கு எல்லா ஸ்கூல்லையும் தமிழ் ஆங்கிலம் கணக்கு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா எங்கேயாவது மனிதத்தை பத்தியோ இல்ல மனித நேயத்தை பத்தியோ சொல்லி கொடுக்குறாங்களா? நிச்சயமா இல்லைங்க. அதுக்காக எல்லாரும் இப்படி பொதுநலமா இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு 51 தொழுநோயாளிகளை தத்தெடுத்து பாதுகாத்துட்டு இருக்கேன். இளைஞர்களும் சேவை செஞ்சா நல்லா இருக்குங்கிறது தாங்க என்னுடைய ஆசை.